அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய ஜே ஜே பேரடைஸ் பேர்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் சேனலில் பேர்ட்ஸ் பற்றின வீடியோஸ், அதாவது ஃபின்ச்சஸ், பட்ஜீஸ், ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ஸ்பேரோஸ் பற்றின வீடியோஸ் நிறையவே இருக்குது. எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நாம் வளர்க்குற பெட் பேர்ட்ஸுக்கு டிசீஸ் இருக்கிறதுனாலையோ இல்லை டிசீஸ் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகவோ இங்கிலீஷ் மெடிசன்ஸும் கொடுக்குறோம், நேச்சுரல் மெடிசன்ஸும் கொடுக்குறோம். அதில் இயற்கையாக கிடைக்கிற அந்த நேச்சுரல் மெடிசன்ஸை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவை கன்டினியூ பண்ணுவோம். உங்கள் பேர்ட்ஸோட ஹெல்த் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது, அதை உடனே க்யூர் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசின் தான் கொடுக்கணும். பட் உங்கள் பேர்ட்ஸுக்கு டிசீஸோட சிம்டம்ஸ் லேஸாக தான் தெரியுது, அல்லது உங்கள் பேர்ட்ஸுக்கு டிசீஸே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இயற்கையான மெடிசின்ஸை உங்கள் பேர்ட்ஸுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த நேச்சுரல் மெடிசின்ஸ் மெதுவாக தான் வேலை செய்யும், பட் பேர்ட்ஸுக்கு எந்த விதமான நோயும் வராமல் தடுக்கும். அதுபோல் நேச்சுரல் மெடிசின்ஸில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. உங்கள் பேர்ட்ஸுக்கு டிசீஸ் இருந்தாலும் டிசீஸ் இல்லாவிட்டாலும் இந்த நேச்சுரல் மெடிசின்ஸை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தீங்கன்னா எந்த விதமான டிசீஸும் பேர்ட்ஸுக்கு வரவே வராது. ஃபஸ்ட்டு நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூள், இது ஒரு நல்ல கிருமி நாசினி. அது மட்டுமல்ல இயற்கையான ஆன்டிபயோட்டிக்காகவும் இது பயன்படுது. இந்த மஞ்சத்தூளை பேர்ட்ஸ் குடிக்கிற தண்ணியில் கலந்து பேர்ட்ஸுக்கு வைக்கணும். முத முதல்ல பேர்ட்ஸுக்கு மஞ்சத்தூள் கலந்த தண்ணியை வைக்கிறவங்க மஞ்சத்தூளை மிக கொஞ்ச அளவில் கலந்தால் போதும். அதிகமாக கலந்தீங்கன்னா அந்த தண்ணியில் ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்னால் தண்ணி பக்கமே பேர்ட்ஸ் குடிக்கிறதுக்கு போகாது. பேர்ட்ஸ் மஞ்சத்தூள் தண்ணி கலந்த தண்ணியை குடிக்க பழகினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சத்தூளை அதிகரிச்சுக்கோங்க. சில சமயங்களில் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு பேர்ட்ஸுக்கு காயம் இருக்கும், அந்த நேரத்தில் மஞ்சத்தூளையும் நல்லெண்ணையும் கலந்து அந்த பேஸ்ட்டை காயத்துக்கு மேலே தடவலாம், அந்த காயம் சீக்கிரமே குணமாக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு துளசியும் கற்பூரவள்ளியும், துளசி செடியோட இலையும் கற்பூரவள்ளி செடி இலையும் பேர்ட்ஸுக்கு அப்படியே சாப்பிட கொடுத்து பழக்கலாம். பேர்ட்ஸ் சாப்பிடலைன்னா அந்த இலையை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இது ரெய்னி சீசனில் பேர்ட்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பேர்ட்ஸுக்கு சளி பிடிக்காது. தென் கொஞ்சம் டிராப்ஸை இஞ்சி சாறையும் தண்ணியில் கலந்து பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இது பேர்ட்ஸுக்கு உண்டாகிற அந்த வயிற்று பிரச்சனையிலேருந்து விடுதலை தந்துடும். தென் ரொம்ப முக்கியமானது வேப்ப இலை, இது ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த வேப்ப இலையில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இதை பேர்ட்ஸுக்கு மூணு வகையில் நீங்கள் கொடுக்கலாம். வேப்ப இலையை நல்லா கழுவி அப்படியே பேர்ட்ஸுக்கு சாப்பிட கொடுக்கலாம். தென் வேப்ப இலையை தண்ணியில் கலந்து அதை லேசாக அரைச்சி அதை அப்படியே பேர்ட்ஸுக்கு சாப்பிடவும் கொடுக்கலாம், குடிக்கவும் கொடுக்கலாம். அல்லது வேப்ப இலையில் தண்ணி கலந்து 10-15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். அது ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டி பேர்ட்ஸுக்கு குடிக்க கொடுக்கலாம். மீதி இருக்கிற தண்ணியை பேர்ட்ஸு கண்ணில் படாமல் பேர்ட்ஸோட உடம்பில் தெளிச்சிங்கன்னா பேர்ட்ஸுக்கு மைட்ஸ் ப்ராப்ளம், அதாவது உடம்பில் பூச்சி பிரச்சனை எதுவும் வராது. இந்த முடி உதிர்ற பிரச்சனையும் இருந்துச்சுன்னா அது பேர்ட்ஸுக்கு சரியாயிரும். இந்த வேப்ப இலை இயற்கையாகவே ரொம்ப கசப்பாக இருக்கும். இதை பேர்ட்ஸ் சாப்பிட குடிக்க கொடுக்கும்போது உடனே அது சாப்பிடாது, அப்படியே சாப்பிட்டாலும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் சாப்பிடும். பட்டு சிக்ஸ் ஸ்டேஜ், அதாவது சிக்ஸ் ஸ்டேஜில் இருந்தோ இல்லைனா செமி அடல் ஸ்டேஜில் இருக்கும்போதோ நீங்கள் உங்கள் பேர்ட்ஸுக்கு வேப்ப இலையை கொடுத்து சாப்பிட பழக்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட இப்போ ஆரம்பிச்சிடும். அப்படி இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட கொடுத்து பழக்கலைன்னா இப்போமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பேர்ட்ஸுக்கு வேப்ப இலையை கொடுத்து பழக்குங்க. பேர்ட்ஸ் வயிறு சுத்தமாயிரும், எந்த விதமான புழு பூச்சி பேர்ட்ஸோட உடம்புல வயிற்றில் இருக்காது, பேர்ட்ஸோட ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும். தென் கீழாநெல்லி கீரையும் உங்கள் பேர்ட்ஸுக்கு 3 அல்லது 4 வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இதை சாப்பிடும்போது பேர்ட்ஸுக்கு கண்ணில் நீர் வடிகிற பிரச்சனை உட்பட கண் சம்மந்தமான எல்லா நோயும் குணமாக்கிறோம். தென் முக்கியமானது தூதுவாழை இலையுடைய சாறு, அதாவது தூதுவாழை இலையை தனியாக பிச்சை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வைக்கணும். இந்த சாறை மழை சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்ல அது ஆரம்பமாகிற சமயத்துலேயோ பேர்ட்ஸுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா மழை சீசனில் பேர்ட்ஸுக்கு சளி காய்ச்சல் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் பேர்ட்ஸுக்கு கண்டிப்பாக வராது. இந்த வீடியோவில் சொன்ன இயற்கையாக கிடைக்கிற மருந்தெல்லாம் உங்கள் பேர்ட்ஸ் நீங்கள் சாப்பிட குடிக்க வச்ச உடனே சாப்பிடாது, குடிக்கவும் செய்யாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் சாப்பிடும் குடிக்கும். அதுபோல் இந்த மருந்தெல்லாம் உங்கள் பேர்ட்ஸுக்கு நீங்கள் டெய்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, 2 வாரத்துக்கு 1 முறையோ அல்லது 3 வாரத்துக்கு 1 முறையோ கொடுத்தா மட்டும் போதும். இந்த இயற்கையான மருந்தை உங்கள் பேர்ட்ஸ் சாப்பிட குடிக்க விருப்பம் இல்லாமல் இருந்தால்
ராத்திரி நேரங்களில் பேர்ட்ஸ் கேஜில் இருக்கிற தெனை அல்லது சீட் மிக்ஸையும் தண்ணியையும் கேஜை விட்டு வெளியே எடுத்துருங்க. காலையில் இந்த வீடியோவில் சொன்ன இயற்கையான மருந்தில் ஏதாவது ஒன்று மட்டும் பேர்ட்ஸ் கேஜில் வைங்க. ராத்திரி முழுசும் சாப்பிடாமல் பசியில் இருக்கிற பேர்ட்ஸ் காலையில் நீங்கள் வைக்கிற இயற்கையான மருந்தை கண்டிப்பாக கொஞ்சமாவது சாப்பிடும். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வழக்கமான தண்ணி தெனை அல்லது சீட் மிக்ஸை பேர்ட்ஸ் கேஜில் வைக்கலாம். இப்படி பேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையான மருந்தை கொடுத்து பழக்குங்க. தென் பேர்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான மருந்து மல்டி விட்டமின்ஸ். உங்கள் பேர்ட்ஸுக்கு நீங்கள் எல்லா சீசன்லேயும் இயற்கையான வெஜிடபிள்ஸான கேரட் பீட்ரூட்டை அடிக்கடி கொடுக்கலாம். அதுபோல் எல்லா வகையான கீரைகளையும் பேர்ட்ஸுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இதில் எல்லா வகையான விட்டமின்ஸும் இருக்கிறதுனால பேர்ட்ஸ் சாப்பிடும்போது எல்லா வகையான விட்டமின்ஸும் பேர்ட்ஸுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். பேர்ட்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ப்ரீட் ஆகும், அதிகமான எண்ணிக்கையில் முட்டை வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து பேர்ட்ஸுக்கு தேவையானது கால்சியம் மினரல்ஸ். இது கட்டில் ஃபிஷ் போனில் இருக்குது. இந்த கட்டில் ஃபிஷ் போன் இயற்கையாகவே கடலில் இருக்குது. இதை பேர்ட்ஸ் விரும்பி சாப்பிடும். இது 24 hours பேர்ட்ஸ் கேஜில் இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதையும் நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள். தேங்க்யூ.